நுவரெலியா பூண்டுலோயா டன்சினன் தோட்ட அக்கரமலை பிரிவில் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பூண்டுலோயா போலீசார் தெரிவிக்கின்றனர். 52 வயது மதிக்கத்தக்க தாயும் 32 வயது மதிக்கத்தக்க மகளுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். இக்கொலை சம்பவம் தொடர்பாக அக்குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த நபரை தேடி வருவதாகவும் பூண்டுலோயா போலீசார் தெரிவித்தனர். மேற்படி சம்பவத்தில் ஆண்டி பேச்சாய் மற்றும் அவரது மகள் பெரியசாமி நித்திய கல்யாணி ஆகிய இருவருமே கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஸ்தலத்துக்கு விஜயம் செய்த நாவலப்பிட்டிய நீதிமன்ற நீதவான் எஸ் கே மஹிந்த சடலங்களை பார்வையிட்டதுடன் சடலங்களை நாவலப்பிட்டிய வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீஸ் நிலைய உதவி காவல்துறை அத்தியட்சர் விமலதாச தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். விடியகால 3 மணிக்கு கல்யாணி சத்தம் போடுச்சுங்க. நான் கதவை திறந்து வெளியே போயிட்டு பார்க்கல. தேவியக்கா வந்து காப்பாத்துன்னு சொன்னிச்சுங்க. நான் போய் இங்கே உள்ளவங்களை கூப்பிட்டுக்கிட்டு போய் பார்க்கும்போது பங்கிராஜ் வெட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னிச்சுங்க. அப்புறம் நாங்கள் இங்கே உள்ளவங்களை கூட்டிட்டு போயிட்டு பார்க்கையில லைட்டு நிப்பாட்டி இருந்துச்சு முதலுக்கு. அப்புறம் லைட் போட்டுருந்துச்சுங்க. போட்டிருக்கையில் போய் பார்க்கையில ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போட்டு தப்பிச்சு போயிட்டான்.